ஐந்தாவது சங்கீதம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓரு வசனங்களை வாசிக்கலாம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை சோத்திரியுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை சோத்திரியுங்கள் லேவி குடும்பத்தாரே கர்த்தரை சோத்திரியுங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை சோத்திரியுங்கள் எருசுலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து சோத்திரம் உண்டாவதாக அலெலுயா இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கும் நம் ஒவ்வொருவரும் குடும்பமாக கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும் ஹலெலூயா அதே போல் பக்கங்களில் அப்படிப்பட்டதான பயங்கர தொற்று நோய்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் கர்த்த ஒருவேளை வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார் ஒருவேளை யோசிக்கும்போது சில சமயங்கள் இப்படி யோசிக்க விழுகு செலவழிக்கவே வகை வழி இல்லாதபடிக்கு அந்த பணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வைத்து இந்த மாதங்கள் எல்லாம் நடத்தி வந்திருக்கிறார் இன்னும் நடத்த போகிறான் அதே போல் சிலருக்கு சம்பளங்கள் கிடைக்காமல் இருக்கிற சம்பளம் அப்படியே மொத்தமாக வந்து கொண்டிருக்கிறது அதே போல அநேக காரியங்களை ஆண்டவர் அற்புதமாய் செய்து கொண்டிருக்கிறார் இந்த லாக்டவுன் பீரியடிலும் கர்த்தர் குடும்பங்களில் திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணி அந்த திருமண காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறார் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆகையால் தான் நான் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறது போல இஸ்ரோவேல் குடும்பத்தாரே ஹலெ முதலாவதாக குடும்பம் கர்த்தரை சோத்திரிக்க வேண்டும் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தருக்கு ஊழியர் செய்கிற குடும்பத்தாரே கர்த்தரை சோத்திரியுங்கள் லேவியின் குடும்பத்தாரே இருபதாவது வசனத்தில் வாசிக்கும்போது லேவி குடும்பத்தாரே கர்த்தரை சோத்திரியுங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை சோத்திரியுங்கள் ஹலலுயா எல்லாரும் இணைந்து ஆண்டு ஒரே நேரங்களை நடத்தி வந்த அன்புக்காக இந்த பலவீனமான கரத்தை பிடித்து நடத்தி வந்த அன்புக்காக பாதுகாத்த அன்புக்காக ஆண்டவரே பிசாசி பொய்யின் எதிரியின் எந்த விதமான கர்த்தாவே திட்டங்களும் நிறைவேறாதபடி காத்த எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவரே கர்த்தரை சோத்திரிக்கிற நாம் குடும்பமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தையும் பதினொன்றாவது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் இருக்கிறார் ஹலெலுயா இந்த மாதம் எல்லாம் ஆண்டவரை நம்பக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை சூழ்நிலையை நம்ப முடியாது நம்முடைய சென்னை பட்டணத்தின் சூழ்நிலையை நம்ப முடியாது பலவிதமான துர் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது எதையும் நம்ப முடியாது பணத்தை நம்ப முடியாது சேர்த்து வைத்திருக்கிற எந்த காரியத்தை நம்ப முடியாது ஆனால் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் இருக்கிறார் ஹலலுயா நம்முடைய தேவன் அவர் எகுவா ஷம்மாவாய் நம்மோடு கூட இருக்கிறார் சேனைகளின் தேவன் ஓங்கின பட்டயத்தோடு கூட தேவ தூதர்களை நம்முடைய வீடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார் நம்முடைய தெருக்களிலெல்லாம் அவருடைய தேவ தூதர்கள் உலாவி வருகிறதற்கு கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் துணையாக இருக்கிறது மாத்திரம் அல்ல தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்முடைய சரீரத்தை மூடிக்கொள்ளக்கூடிய கேடகமாக இருக்கிறார் அலையிலையா செல்லுங்கள் ஆகியால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேலை நம்முடைய நம்பிக்கை அல்ல இந்த நாட்கள் நல்லா அறிந்து கொள்ளலாம் நம்முடைய பேங்கில் சேர்த்து வைத்திருக்கிற பணம் ஒன்றுக்கும் உதவாது சகாயம் செய்யும் தேவன் ஏற்ற வேளையில் உதவி செய்கிற ஆண்டவ தேவ தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிற ஆண்டவ நம்மை நிச்சயமாய் அவர் நடத்துவார் ஆகியால் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தரையே நம்பலாம் ஆண்டவரே நீர்தாய நம்பிக்கை என்று அடிக்கடி சொல்லுங்கள் அவரை அவருடைய பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்கள் பா நான் உண்மையே நம்புகிறேன் டாக்டர்களை அல்ல ஆண்டவரே பலவிதமான காரியங்களை அல்ல உண்மையே நம்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடுங்கள் கர்த்தன் நம்மை நடத்துவா நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பன்னிரெண்டு முதல் பதினைஞ்சாவது வசனத்தை வாசிக்கும்போது குடும்பம் சோத்தரிக்கிற குடும்பம் நம்புகிற குடும்பம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் நாம் அவரே நம்பும்போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் நினைத்திருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பெரு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஹலெலுயா ஆண்டவர் குடும்பங்களில் ஒருவரை தெரிந்து கொள்ளும்போது அவர்கள் மூலமாக அவருடைய சந்ததியை ஆண்டவர் ஆசிரியர் வதிக்கிறார் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசிரியர் வதிக்கிறார் நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்து கேட்டது போல ஒரு ஆப்ரஹாமை தெரிந்து கொண்டவர் ஒரு சாராளை தெரிந்து கொண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதித்து அந்த சந்ததியை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தினது போல நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டபடியினால் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பெற்றோர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பெற்றோர்களை ஆண்டவர் தெரிந்து கொடுத்தபடியால் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியினால் நமக்கு இருக்கிற பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஹலூயா இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் இதை குறித்து நாம் பார்க்கலாம் எண்ணாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலே ஆசீர்வதிப்பதே கர்த்தர்க்கு பிரியம் எல்லாரும் இஸ்ரவேலே என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டுக்கலாம் ஆசீர்வதிப்பதே என்னை ஆசீர்வதிப்பதே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஹலியா சொல்லுங்க உண்மையாய் நம்மை தான் கர்த்தருக்கு பிரியம் இந்த நாட்களில் ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்துக்குள் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் எண்ணாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் யாக்கோபு மனாந்தரத்தில் பிரயாணமாய் போகும்போது அவர் கூடாரத்தில் தான் வாசம் பண்ணினார் அவங்க இருந்த வாசஸ்தலம் வந்து கூடாரம்தான் கூடாரம் என்று சொன்னால் அதுக்கு என்ன கிடையாது சுவர் கிடையாது சீலிங் கிடையாது ஃப்ளோரிங் கிடையாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கூடாரமும் நீ வாசம் பண்ணிய ஸ்தலமும் என் பார்வைக்கு அழகானவைகள் இந்த இஸ்ரவேல் குடும்பத்தில் அதை ஏன் ஆண்டவர் அழகானவைகள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் முதலாவதாக வாசிக்கும்போது என்னாகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய பார்வையில் பரவி போகிற ஆறை போல காணப்படணும் பரவிப்போகிற ஆறாக காணப்படுகிறது எது என்று சொன்னால் ஏசாயா திர்கு புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆ என் கற்பனையை கவனித்தாயானால் இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆண்டவ நம்முடைய குடும்பங்களில் முதல் கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம் நிம்மதி நம்முடைய வீட்டில் நல்ல ஆகாரம் இருக்கலாம் நம்முடைய வீடுகளில் நல்ல பெட் இருக்கலாம் நம்முடைய வீடுகளில் நல்ல சோஃபா நல்ல டிவி பலவிதமான பொருட்கள் இருக்கலாம் ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லாவிட்டால் நல்ல மேட்ரஸில் போய் படுத்தாலும் தூக்கம் வராது டிவி ஆன் பண்ணாலும் மனசில் உள்ளுக்கு கொ கொதிச்சுக்கிட்டு இருக்கும் ஐயோ இப்படி ஒரு குடும்பமா இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள நான் அகப்பட்டு கொண்டேனா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் சமாதானம் அந்த சமாதானம் எப்படி வரும் என்று சொன்னால் அது பரவி போகிற ஆறை போல மாற வேண்டுமென்றால் என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் ஹலே லூயா கற்பனையை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும் இந்த லாக்டவுன் பீரியடில் என்ன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய நேரத்தை எப்படி கழித்து கொண்டு இருக்கிறோம் டிவியை பார்த்துட்டே இருக்கிறீங்களா ஒவ்வொரு சேனலாக மாற்றுங்க அதே நியூஸ் தான் அந்த நியூஸுகள்லாம் உண்மையாக பொய்யான்ட்டு ஆண்டவருக்கு தான் தெரியும் யோசித்து பாருங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க இந்த தேவ வசனம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஜீவனை கொடுக்கும் நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டும் இந்த பயங்கரமான இருளாக நம்ம உலகத்தில் இது கா கால்களுக்கு தீபமாக இருக்கும் அதிகமாக வேதத்தை வாசித்து கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அந்த கற்பனையின்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நல்ல நிம்மதிய சமாதானத்தை கட்டளையிடுவார் ஹலே லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக வாழ்க்கையில் நிம்மதி வேணுமா மனுஷன் கொடுக்க முடியாது இந்த சமாதானத்தை ஏதோ ஒரு டிவியில் இருக்கிற ப்ரோக்ராம் கொடுக்க முடியாது சாப்பாடு கொடுக்க முடியாது ஏதோ ஒரு புதிய புடவை கொடுக்க முடியாது இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர்தான் சமாதான காரண சமாதானத்தின் தேவர் நமக்காக சிலுவையில் மறித்த அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் இந்த உலகத்தில் ஒன்று விட்டு போயிருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் என் சமாதானத்தை வைத்து போகிறேன் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவே தேவ இயேசுவே நீ இந்த உலகத்தில் எனக்காக வந்த மாமிசமும் இரத்தமும் உடையவராக வந்த தெய்வம் விசுவாசிக்கிறேன் எனக்காக நீர் மறித்தீர் எனக்காக நீர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுமினீர் உண்மை தெய்வமாக விசுவாசித்து என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொண்டு பாருங்க நம்ம வாழ்க்கை நிம்மதி கொடுக்கிற தேவன் சமாதானம் கொடுக்கிற தேவன் ஏனென்று சொன்னால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த சமாதானம் நமக்குள்ள வேணும் என்று சொன்னால் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனத்தை வாசிக்கும்போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கர்த்த நமக்கு கொடுப்பா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் எட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நம்ம ஆண்டவரிடத்தில் எண்ணத்தை கற்றுக்கொண்டோமோ கற்றும் கேட்டும் கண்டும் இருக்கிறோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் நாமத்துக்கு சோத்திரம் குடும்பம் என்று சொன்னால் பாரம் நிறைந்த இடம் குடும்பம் என்று சொன்னால் கவலைகள் வருகிற இடம் ஏதாவது ஒரு கவலை நம்ம வந்து அழுத்தும் ஆனால் அந்த கவலையும் பாரத்தையும் யாரெல்லாம் சோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்த கற்றுக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருதயத்திலும் சிந்தையிலும் சமாதானத்தை கட்டளை இடுவார் உங்கள் வாழ்க்கையில் அதை கற்றுக்கொள்ளுங்க எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது உடனே முட்டி போட்டு அந்த காரியத்தை ஆண்டை விட்டு சொல்லுங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நம்மளால் ஒரு சில காரியங்களை செய்யவே முடியாது ஒரு சில காரியங்களுக்கு நமக்கு பதிலே கிடையாது ஏன் நடக்கிறது என்று சொல்லி நமக்கே தெரியாது அதே போல் நம்மால் எல்லாரையும் மாற்றவும் முடியாது ஆயன் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டவரால் மாற்ற முடியும் ஆண்டவரால் நம்மையும் மாற்ற முடியும் ஆண்டவர் தான் எல்லா காரியங்களுக்கும் கேள்விகளுக்கும் அவர்தான் பதில் வைத்திருக்கிறார் அவர் அறியாதபடி வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது என்று சொல்லிய விசுவாசத்தோடு கூட உங்களுடைய கவலைகளையும் பாரங்களையும் ஆண்டவர் சமூகத்தண்டையில் ஒப்பு கொடுங்க தேவனத்துக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவர் என்னத்தை கொடுப்பார் என்று சொன்னால் நிம்மதியை கொடுப்பார் எதுலெல்லாம் நிம்மதியை கொடுப்பார் என்று சொன்னால் நம்ம இருதயத்திலும் நம்ம சிந்தையிலும் கொடுப்பார் கொடுத்த பிறகு ரெண்டாவது போட்டிருக்குது நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் முக்கியமானது நல்லா ஜபம் பண்ணிட்டு அது பிற அயோயோ இப்படி கேள்விப்பட்டோமே இவங்களுக்கு இது வந்துட்டாமே கொரோனா வந்துட்டாமே எப்படி என்ன நடக்குமோ என்று சொல்லி நெகட்டிவாக யோசிச்சிட்டே இருக்காதீங்க ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உண்மையுள்ளவர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர் உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தையை காத்து கொள்ளுங்கள் நம்முடைய சிந்தையில் கலக்கமும் நம்முடைய சிந்தையில் பயமும் எப்பவும் இருந்துக்கிட்டு இருந்தால் ஒரு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது நல்லா சிந்தையை காத்து அடுத்தபடியாக நாம் வாசிக்கும்போது என்னத்தை தேவனுடைய வசனத்தில் கேட்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் மற்றவருடைய வாழ்க்கையில் என்னென்ன விசுவாச கிரியைகளை காண்கிறோமோ கண்டத கேட்டதை கேள்விப்பட்டதை படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் சமாதானம் வரும் நல்ல சமாதானத்தோடு கூட நம்முடைய குடும்பம் இருக்கட்டும் கணவர் மனைவி சமாதானத்தோடு இருங்க கண் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பார்க்கலாம் குடும்பம் ஜெயமாக மாற வேண்டுமென்றால் கணவர் மனைவியின் நிம்மதியாக இருக்கணும் பெற்றோர் பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்கணும் மாமனார் மாமியார் மருமகள் சமாதானத்தோடு இருக்கணும் நம்முடைய குடும்பங்களை சமாதானத்தின் தேவன் ஆழ கடவை நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவருடைய நிம்மதி இருக்கட்டும் ஆண்டவர் நம்மை வழித்துவ ரெண்டாவதாக அந்த கூடாரத்தில் காணப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்க்கும்போது நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல காணப்படும் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் நதி ஓரத்தில் உள்ள தோட்டம் ஏசாயா புத்தகம் ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதன் தோட்டத்தை ஆண்டவர் எதாக மாற்றுவார் என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார் நம்ம குடும்பம்லாம் ஏதேன் தோட்டத்தை போல் மாறட்டும் அந்த தோட்டத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் அதில் உண்டாயிருக்க ஹலைலூயா நம்ம குடும்பங்கள் எல்லாம் நதி ஓரத்தில் உள்ள ஒரு ஏதேன் தோட்டத்தை போல் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அஞ்சு நதி ஓடிச்சு செழிப்பாக இருந்துச்சு அதே போல் நம்முடைய குடும்பமாகிய தோட்டத்திலும் நம்முடைய தோட்டம் நதி அருகே இருக்கும் ஆறுகளின் அருகே இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பார் நம்மை ஆண்டு கொள்ளுவார் எந்தெந்த குடும்பம்லாம் ஆண்டவருடைய ஆறுகளின் அருகே இருக்கிற தோட்டத்தை போல இருக்குதோ அந்த குடும்பத்தில் நாலு காரியம் காணப்படும் என்று சொல்லி ஏசாய ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் ரெண்டாவது மகிழ்ச்சி இருக்கணும் மூணாவது துதி இருக்கணும் நாலாவது கீத சத்தம் இருக்கணும் ஹலை லூயா நம்ம வீடு சந்தோஷமா இருக்கா எப்போ பார்த்தாலும் பப்பாளி பழத்தை போல பப்பாயா முகம்னு சொல்லுவாங்க அப்படி நீளமாக வச்சுக்கிட்டே என்னதோ துக்க வீட்டில் இருக்கிறது போல இருக்காதீங்க கருத்தை நல்ல கணவரை கொடுத்துருக்குறா நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறா எத்தனையோ நன்மையை ஆண்டவர் செய்திருக்கிறான் பிள்ளைகளை பார்த்து நாயே பேயேன்னு சொல்லி அவங்களெல்லாம் கோவப்பட்டு அடித்து விரட்டாதீங்க இந்த நாட்களில் கஷ்டமான காலம்தான் சில சமயங்களில் சரியாக சாப்பிட்றது கூட இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை வீட்டில் உள்ள வேலைகள் அதிகமாக இருக்கலாம் சில சமயங்களில் வெளியில் உள்ள இயற்கை சூழ்நிலை நிமித்தமாக பயங்கரமாக வேர்க்கிற காலமாக இருக்கலாம் எரிச்சல் அடையாதீங்க கோபப்படாதீங்க நம்ம வீட்டில் இந்த நாலு காரியத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க வீடு ஒரு தோட்டம் போல் இருக்கணும் அந்த ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும்போது நாலு காரியம் இருக்கணும் ஒன்று சந்தோஷம் இருக்கணும் ஆண்டூர் கொடுத்த காரியத்துக்காய் சந்தோஷப்படுங்க ரெண்டாவது மகிழ்ச்சி இருக்கணும் மூணாவது கீத சத்தம் அலே லூயா நாலாவது துதி காணப்படணும் வீட்டில் கிச்சனில் காஃபி போடுறதுக்கு ஆரம்பிக்கும் போதே துதிக்க ஆரம்பிங்க ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை கொடுத்துருக்கிறீரே கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கிறீரே ஆச்சரியமாக ஆண்டவர் நம்மளை நடத்தி வருகிறாரே ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துங்க அது மாத்திரம் அல்ல ஆண்டவருடைய சன்னிதானத்துல காலையிலே வேலைகளை செய்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தன்னை உட்காரும் போது வேத வசனத்தில் வாசிக்கிறது போல நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறது போல வீடுகளுக்குள்ள என்ன செய்யணும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கோபத்தின் சத்தம் அல்ல சண்டையின் சத்தம் அல்ல ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தண்ணீர் அருகே உள்ள தோட்டம் என்று வாசிக்கும்போது அந்த தோட்டத்துக்கு என்ன காரியம் காணப்பட வேண்டும் எரேமியா பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய வசனம் எழுதியிருக்கிறது கர்த்தன் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் நம்முடைய குடும்பம் நல்ல செழிப்பா தண்ணீரண்டை நாட்டப்பட்ட ஒரு குடும்பமாக தோட்டமாக இருக்கணும்னா நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கான் எந்த சூழ்நிலையிலும் அவரையே நம்முடைய நம்பிக்கை வைங்க நம்முடைய பணமல்ல நம்முடைய வீடுகளில் வருகிற சம்பளம் அல்ல ஆண்டவரை நம்பி பாருங்க நிச்சயமாய் நம்ம குடும்பத்தை நடத்துவா கடைசி நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில் நான் சொல்ல முடியும் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும் இது எப்படி முடியுமோ என்று யோசிக்கிற சமயத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் ஒரு தடவை கிறிஸ்மஸ்க்காக கேக் ஆர்டர் பண்ணி பாஸ்டர் கேக்கை போய் அதுக்கு நாள் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் வந்து டெலிவரி எடுக்கணும் கையில் பைசா கிடையாது எப்படி தான் போய் அதை எடுக்க போயிடும் என்று சொல்லி பிறப்பிட்டு வெளியே போகிற நேரத்தில் ஒரு அருமையான சகோதரி இந்த நாட்களில் அந்த சகோதரி மறித்து விட்டாங்க லலிதா சிஸ்டர் அவங்க அவங்க வந்து அவர்கள் காணிக்கை டைத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த நேரத்தில் சொன்னால் மாத தோக்கம் இல்லை மாத கடைசி நேரம் வந்து கொடுத்து ஜோம் பண்ணிவிட்டு ஆண்டவர் கர்த்தருடைய கிருவையினால் அந்த பணத்தை வைத்து அதை டெலிவரி எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தா ஸ்கூலில் கல்லூரியில் இடம் கிடைக்காத சமயங்களில் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட சமயத்தில் ஆண்டவரை நம்பின போது அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஜவுமின போது கர்த்த அருமையான வழிகளை திறந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை நம்முடைய குடும்பத்தின் ஆதாரம் நம்முடைய குடும்பத்தின் காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் நம்முடைய குடும்பம் எல்லாம் ஆற்றங்கரையில் உள்ள தோட்டத்தை போல தண்ணீர் அருகே உள்ள ஒரு தோட்டத்தை போல நம்ம வீடு காணப்படணும் நம்ம பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நம்புகிறதுக்கு சொல்லிக் கொடுங்க எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்புங்க அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லிக் கொடுங்க நம்முடைய குடும்பத்தில் கத்தரை நம்புகிற நம்பிக்கை இருக்கும்போது நம்முடைய குடும்பம் தண்ணீரின் அருகே உள்ள ஒரு தோட்டத்தை போல நம்முடைய வீடு காணப்படும் அதே போல சங்கீதம் ஒன்றாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீக்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும்னா உங்கள் குடும்பத்தில் இந்த வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க இந்த வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அதிகமாக பைபிள் வாசிங்க முடியுமானால் முழங்காலி நின்றே பைபிள் வாசிங்க கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் பேசுவார் இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் என்னோடு கூட பேசினா ஆண்டவர் நமக்காக கிழி செய்கிற ஆண்டவர் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான எதிரிகளை நிர்மூலமாக்குகிறவர் ஆண்டவர் இந்த நாளில் நான் வாசிக்கும்போது போது ஏசாய தீர்க்க தர்சன புஸ்தகத்தை வாசிக்கும் எகிப்தில் வந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி வாசித்தேன் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சென்னை பட்டணத்திலும் இந்திய தேசத்திலும் வந்திருக்கிற வாதிகள் நிறுத்தப்படும் லூயா அதே போல் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய் வருகிற மக்களுடைய ஆலோசனைகளை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் நிர்மூலமாக்கப்படும் நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் கிரிய செய்வார் ஆகையால் நல்லா நம்முடைய குடும்பம் வேத வசனத்தை வாசித்த ஆண்டவரை நம்பும்போது நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆண்ட அந்த நதி ஓரத்தில் உள்ள தோட்டத்தை போல காணப்படுவோம் அடுத்தபடியாக நம்ம என்னாகவும் இருபத்தி நாலு நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல காணப்படுவார்கள் நம்முடைய குடும்பமானது கர்த்தருக்கு என்று சாட்சியாக இருக்கணும் ரெண்டு குறுந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து இயேசுவை அறிகிற அறிவு வெளியே வரணும் பக்கத்தில் உள்ளவர்கள் ஒருவேளை பைபிள் வாசிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையை வாசிப்பாங்க நம்முடைய மனதில் இருக்கிற தைரியத்தை பார்ப்பாங்க விசுவாசத்தை பார்ப்பாங்க இந்த குடும்பம் எப்படி அன்பாக இருக்குது நம்ம வீடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே இந்த வீட்டில் உள்ள கணவர் கூட வேலைக்கு போகலை ஆனால் இவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பமாக இருக்கணும் கத்த நாட்டின சந்தன மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படும்படியாக ஒப்புக்கொடுக்கலாம் என்னாமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை தொடர்ந்து பார்க்கும்போது தண்ணீர் அருகே உள்ள கேதர் வெளிச்சங்களை போல இருக்கிறது நம்முடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய குமாரர்கள் ஓங்கி வளர்கிற விருட்சக்கண்டுகளை போல இருப்பார்கள் ஹலே லூயா நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பெருகணும் அவருடைய கிருவையில் வளரணும் விசுவாசத்தில் வளரணும் அவர் அறிகிற அறிவில் வளர்கிற பிள்ளைகளாக நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்குள்ள வளர்ச்சி அடைந்த குடும்பமாக காணப்படணும் நல்ல தெய்வீக ஸ்வாவத்தில் வளரணும் என்னாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஒரு குடும்பத்தில் வேண்டிய ஆசீர்வாதத்தை வாசிக்கணும் அவர்களுடைய நீட் தண்ணீர் பாயும் அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வார் அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும் அலே லூயா ஒவ்வொரு வீட்டாரும் ஒவ்வொரு குடும்பமும் கத்தருடைய சுவிசேஷத்தை அந்த சுவிசேஷமாகிய விற்று நம்முடைய வீட்டில் இருந்து நம்மை சுற்றிலும் உள்ள தண்ணி நிறைந்த பல வீடுகளுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் இந்த நாட்களில் லாக்டவுன் டேஸாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்த ஆண்டோட்டை ஜோம் பண்ணுங்கள் ஆண்டு வரே எங்கள் பக்கத்து வீட்டார் எப்படியாவது ரட்சிக்கப்படணும் எங்கள் தெருக்களில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தாரும் ஃபோன் மூலமாக பேசுங்க நமக்கு விசுவாசம் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் கவர்மெண்ட் சொல்லுகிறபடி ஸ்டே ஹோம் வீட்டுக்குள்ளேயே தான் இருங்க நல்ல சுகத்தோடு கூட இருங்க வெளியே போகணுன்னா மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் ஞானமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெருக்களின் மக்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜோகம் பண்ணுங்க முடியுமானால் யாராவது பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் ஃபோன் பண்ணி அவர்களோடு பேசுங்க அவர்களை கர்த்தருக்குள் தைரியப்படுத்துங்க இயேசு தெய்வம் என்று வெளிப்படுத்துங்க உங்கள் பக்கத்து வீட்டாருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்க அதே போல் உங்களுடைய இன ஜனத்தாருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க யார் ஃபோன் உங்களுக்கு வந்தாலும் அவர்கள் எந்த சூழ்நிலைக்காக தேவனை கேட்டுக்கொண்டாலும் அவங்ககிட்ட இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அதுக்கு பிறகு ஜோம் பண்ணுங்க இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்திலிருந்து அப்படி சுவிசேஷமாகிய வித்து புறப்பட்டு பரவட்டும் கர்த்த நிச்சயமாகவே நம்ம அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு உள்ள பாத்திரமாய் மாற்றுவார் இந்த சுவிசேஷத்தை ஃபோன் மூலமாக அறிவிக்கிறது மாத்திரமல்ல நம்ம கையில் வீடியோ இருக்கிறது வீடியோக்களை அனுப்பி வைக்கலாம் அதே போல இப்போ செய்தி கேட்டு கொண்டிருக்கிறீங்க ஏசுவ அறியாத அநேக இந்த நாட்களில தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகியால் எப்படி ஆயினும் நம்முடைய குடும்பத்தின் மூலமாக ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணப்படட்டும் நம்முடைய வட்டாரங்களில நம்முடைய இன ஜனத்தான் பரவுகிற ஒரு குடும்பமாய் காணப்படட்டும் என்னாம இருபத்தி நாலாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு காண்டா மிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தனமை பலப்படுத்துகிறவ சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவ மனாந்திரத்தில் பிரயாணம் பண்ண போகும்போது யாருமே வியாதி படல ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்தவர்கள் தான் மறித்து போனார்களை தவிர மற்ற எல்லாரும் சோமா போய் சேர்ந்துட்டாங்க கிருமை நமக்கு கொடுக்கட்டும் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவர் சமூகத்தினுடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசிங்க காண்டா மிருகத்து கொத்த பலனை நம்முடைய குடும்பங்களுக்கு கட்டளையிடுவார் தொடர்ந்து அந்த எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை குடும்பங்களுக்கு விரோதமாக பிசாசின் கிரியைகள் வரும் குடும்பங்களில் சோர்வுற்ற ஆவிகளை கொட்டுக்கிற பிசாசு கிரியை செய்வான் மாமிசத்தை தூண்டி விடுகிற கன்னிகளை உண்டாக்குவான் ஆனா ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார் அந்த பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அவனை நொறுக்கி போடுவீர்கள் அவர்களை பட்சித்து போடுவீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நம்முடைய எதிரிகள் நிச்சயமாய் தள்ளப்பட்டு போவார்கள் அவைகளுக்கு விரோதமாய் நில்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது ரெண்டாவது நீங்கள் ஜெபம் பண்ணணும் ஆண்டு வரே எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்களுடைய படிப்புக்கு விரோதமாய் அவருடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் அவர்களுடைய சுகத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற எந்த பிசாசின் கிரியைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்து நிற்கிறோம் என்று ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார் கடைசியாக எண்ணாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்கள் கடைசி பகுதி உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நிறைய பேர் யோசிக்கலாம் ஐயோ இவங்க என்னை சபிச்சிட்டாங்களே வயசானவங்க சபிச்சிட்டாங்களே என் மாமியார் என்னை சபிச்சிட்டாங்களே கவலைப்படாதீங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவர்கள்தான் சபிக்கப்பட்டு போவார்களே தவிர நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சாபத்தை கொடுக்க மாட்டார் விசுவாசத்தோடு இருங்க நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீதிமான்கள் ஆண்டவர் அவர்களுடைய குடும்பங்களை செழிப்பாக்குவார் நீதிமொழிகள் பதினாலு பதினொன்று கத்த செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் ஹலே லூயா நம்முடைய கூடாரத்தை கர்த்த செழிப்பாக மாற்றுவார் அப்போ சில நடவடிக்கைகள் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடி சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளுக்கெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் விசுவாசிங்க உங்களுடைய கூடாரம் உங்களுடைய குடும்பம் ஒருவேளை இந்த நாளில் விழுந்து போன கூடாரமாய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை மறுபடியும் நான் கட்டுவேன் சீர்படுத்துவேன் பழுது பார்ப்பேன் நம்முடைய குடும்பங்கள் பிரிந்து கிடைக்கிறதா இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவுடைய சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுங்கள் இந்த அப்போச நடுபடிகள் பதினஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை விசுவாசத்தோடு கூட தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் கட்டுகிறவர் ஹலெ லூயா உன் பிரிந்த குடும்பத்தை ஆண்டவர் திரும்பவும் கட்டுவா பிரிந்து போன உன் பிள்ளைகளை திரும்பவும் கொண்டு வருவா உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவா உன் குடும்பத்தை ஆண்டவர் சீர்படுத்துவார் பழுது பார்ப்பா திரும்பவும் நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எல்லாரும் கண்கள மூடி நம்முடைய கூடாரத்தை பார்க்கையில் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும் குறை இல்லாதபடி காத்து கொள்ளுவார் நம்முடைய கூடாரத்தில் பாதை நம் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தினர் கரங்களை கூப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ஆண்டவரே எங்கள் கூடாரத்தை பார்க்கும்போது அதுவும் பார்வைக்கு அழகாக இருக்கணும் ஆண்டவரை அது உங்களுடைய பார்வைக்கு ஆண்டவரே நேர்த்தியாக இருக்கணும் சமாதான நிறைந்த குடும்பமாக ஆண்டவரே உமது பேரில் நம்பிக்கை உள்ள குடும்பமாக வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பமாக உமக்குள்ள வளர்கிற குடும்பமாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் கர்த்தருக்கு என்று சாட்சியாக நிற்கணும் எங்கள் வீடுகளை பார்க்கும்போது உமை அறிகிற அறிவு மற்றவர்களுக்கு உண்டாகணும் ஐயா இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிறபடினால் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்ச இருக்குது கொஞ்சம் சம்பளம் இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறது இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சுகம் இருக்கிறது இயேசுவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே காண்டா மிருகத்துக்கு ஒத்த மிருகத்துக்கு ஒத்த பலனை கட்டளையிடும் குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் அசுத்த போராட்டத்தின் ஆவிகள் பில்லி சூனியத்தின் ஆவிகள் மந்திர சக்திகள் ஒன்றும் குடும்பத்தை தாக்காதபடிக்கு காத்து கொள்ளும் பண்டுவரே பிரே டைமில் கலந்து கொள்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் பின்னால பார்க்க போய்துள்ள ஆசியர்வதையும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரையும் பிள்ளைகளை ஆசீர்வதையும் படிக்கிற பிள்ளைகளோடும் இது கரம் இருக்கட்டும் சின்ன பிள்ளைகளோடும் இது கரம் இருக்கட்டும் வயதானவர்களை பண்டுவரே சுகத்தோடு காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமீன் புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள் தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை ஐந்து மணிக்கும் இரண்டாம் ஆராதனை காலை ஏழு மணிக்கும் மூன்றாம் ஆராதனை காலை எட்டு நாற்பத்தி ஐந்துக்கும் நான்காம் ஆராதனை காலை பத்து முப்பது மணிக்கும் ஐந்தாம் ஆராதனை மதியம் பனிரெண்டு மணிக்கும் மாலை ஆராதனை ஆறு மணிக்கும் நடைபெறும் ஆங்கில ஆராதனை முதல் ஆராதனை காலை ஆறு முப்பதுக்கும் இரண்டாம் ஆராதனை காலை மூன்றாம் ஆராதனை காலை மணிக்கும் ஆராதனை நாற்பத்தி ஐந்து மணிக்கும் மாலை ஆராதனை மணிக்கும் நடைபெறும் சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும் இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கும் தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கும் நடைபெறும் பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் எங்கள் முகவரி என் ஆறு சாலை சின்னமலை சென்னை ஆறு லட்சத்து பதினைந்து இருபத்தி நான்கு மணி நேர தொலைபேசி எண் ஒன்பது ஒன்று நான்கு நான்கு இரண்டு இரண்டு மூன்று ஐந்து மூன்று ஐந்து மூன்று ஐந்து நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக டபிள்யூ 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 டாட் என்எல்ஏஜி டாட் என் என்ற இணையதளத்திலும் காணலாம் மேலும் எஸ்எம்எஸ் செய்ய ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஐந்து நான்கு நான்கு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணுக்கும் ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு ஹோப் சென்டர் அட் என்எல்ஏ டாட் என் என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்